ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாப்பாவோட 5வது நாள் தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டீங்க. 3000 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவ்வளோ பேர் பாப்பாவை வாழ்த்திருக்கீங்க. பாப்பா ஹெல்த்துக்காக என்ன கொடுக்கலான்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ குயிக்காக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நான் குயிக்காக ரெடி பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மாடியில் தான் வைக்கிறதா பிளான் இருந்துச்சு. சென்னையில் தொடர்ந்து ஈவினிங் ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால் கீழே கார் பார்க்கிங்கில் வச்சிடலாம்னு சொல்லி காரு பைக் எல்லாத்தையும் வெளியில் வச்சுட்டு கீழே டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு சின்ன ஸ்டேஜ் செட்டப் மாதிரி பண்ணி சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது அவுட்புட்டு ஒரு மினி பார்ட்டி ஹால் மாதிரி மாறிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெட் மேட்லாம் போட்டு பேக் ட்ராப்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறக்கே வந்து ஒரு பார்ட்டி ஹாலுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா உட்கார வச்சு குளிக்க வைக்கிறதுக்கு உருளி, அந்த பித்தளையில் பெரிய உருளி ஒன்று வரும், அது வாங்கலான்னு தான் இங்கே வந்திருக்கேன். அது ரெண்ட்டுக்கு கிடைக்கிது. நிறைய பேர் வந்து அண்ணா ஏன் லாஸ்ட் வீடியோவில் பேசவே இல்லை, அண்ணாவை பேசி சொல்லுங்கள், ஒரு அப்பாவாக அவரோட ஃபீல் என்ன இருக்குது, அவரோட எமோஷன் என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய ஃபீல் ஏன் நான் பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக பேச்சே வரல. இப்போ தான் குழந்தை பிறந்து கையில் வாங்கின மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டாளான்னு சொல்லி அதை நினச்சி அப்படியே ஸ்டன்னே ஆகிட்டேன் நான். அதுலேருந்து வெளில வரைக்கும் எனக்கு ஒரு நாள் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு நானும் என்னோட மனைவியும் அழுதோம். அபியும் நானும் படத்தில் வர மாதிரி தானே எங்கள் லைஃப்பும், ஒரே பொண்ணு. அந்த படத்தில் வர பாட்டு வா வா என் தேவதையே, அதை கேட்டாலும் சரி, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா, அதை கேட்டாவும் அழுக வந்துடுது. ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ், இதுதான் எங்களோட எமோஷன். பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு தச்சு இப்போ தான் வந்தது. வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 hour கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணி வந்தது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து இதுவாக பார்த்ததை விட, மெட்டீரியலாக பார்த்ததை விட அது ஸ்டிச் பண்ணி வரும்போது பயங்கரமாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஆஃப் சாரி, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்குல்ல இந்த கலரு. சரி ஓகே, நான் இதை மடிச்சு வச்சுனா ஜஸ்ட் 2 minutes. இல்லைங்க, உண்மையிலேயே 2 நிமிஷத்தில் கிளம்பிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு மேக்கப் பார்த்தீங்கன்னா நான் கொரியன் கிளாசி ஸ்கின் மேக்கப் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஈவினிங் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஷைனர் நமக்கு கொடுக்கும், நல்ல கிளாசி ஷைன் கொடுக்கும். அதுக்காக நான் அந்த மேக்கப் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் சிம்பிள் ஆக்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாவே பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த கிளாசி ஸ்கின்னை அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஸ்கின் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து NYBAயோட 3-in-1 ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரம், ப்ரைமர் அண்ட் ஃபவுண்டேஷன் இருக்குது. இதில் இருக்கிற சீரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை கிளாஸியாக வச்சுக்கிறதுக்கும், அண்ட் இதில் இருக்கிற ப்ரைமர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கிளாஸி ஸ்கின்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபவுண்டேஷனோட கொஞ்சமாக நான் வந்து ஸ்ட்ராப் க்ரீமை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராப் க்ரீம் வந்து 1/3 அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஹைலைட்டிங் ஏரியாவில் கொடுத்து இதை நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சீக் ஏரியாவில், சின் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனு கொடுக்கும். ஸோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டேன். என்னோடய ஸ்கின் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளாஸ் அண்ட் ஷைனாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து செட்டிங் பவுடர் வச்சு செட் பண்ணிடலாம். நியூ ஷேட் எடுத்து நான் ஐஷேடோ ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் லிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஷேடு மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேக்கப்புக்கு வந்து எப்போயுமே லைனரும் காஜலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மச் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃபாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது நம்மளோட மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிக்காக ஸ்மச் ப்ரூஃபாக இருக்கும். இப்போ லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஷேடு ஒரு லைட் ஷேடு வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். டார்க் ஷேடு அவுட்டர்லேயும் அண்ட் லைட் ஷேட் வந்து இன்னர்லேயும் கொடுக்க போகிறேன். ஸோ மஸ்காரா போட்டு என்னோடய ஐ மேக்கப்பை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நான் ப்ளஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஷேட் ப்ளஷ் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஒரு நேச்சுரலான பிக்மெண்ட்டை கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபைனலாக நான் ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். நான் லைட்டாக ஹைலைட்டர் போடும்போதே எனக்கு அந்த அளவுக்கு வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ என்னோடய மேக்கப்பை நான் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு இப்போ செட்டிங் ஸ்ப்ரே போட்டு என்னோடய மேக்கப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
என்னோட மேக்கப் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய க்ளோஸ்அப்பில் வந்து என்னோட கிளாசி ஸ்கின் மேக்கப்பை பாருங்கள். கம்மிங் 30th September NYB ப்ராடக்ட்ஸில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வியூ ப்ராடக்ட்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். குழந்தையாக என்றும் இருக்கவே